ஓம் நமச்சிவாய போற்றி ஆதி குருவான தட்சணாமூர்த்தியின் மலர் பாதம் போற்றி ஆதி சக்தியின் பாதம் போற்றி அனைத்து சித்தர்களின் பாதம் போற்றி என ஈண்ட வாழைத்தாயின் பாதம் போற்றி ஓம் நமச்சிவாய ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜாதகங்களை பற்றியும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல வந்து நவகிரகங்களின் காரகத்துவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இப்ப நம்ம மூணு கோள்களை பற்றி பார்த்துட்டோம் சூரியன் சந்திரன் செவ்வாயை பார்த்துட்டோம் அடுத்து புதன் பகவானை பற்றி பார்க்க போகிறோம் இவரோட காரகத்துவம் எது எது இவரோட ஆதிக்கம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அவர் எது இவர் எந்தெந்த இதுக்கு காரகத்துவம் வைக்கிறாரு எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த செயல்களுக்கு இவர் காரகத்துவம் வைக்கிறாரு இவரோட க புதன் பகவான் நம்மளுக்கு வந்து ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்தால் நம்மளுக்கு எதெது நல்லா சித்திக்கும் எது நல்லா நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ அந்த இதில் பார்க்குறப்ப புதன் பகவான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவரோட காரகத்துவம் வந்து பார்த்துட்டிங்கன்னா புதன் பகவான் வந்து வித்தியாக்காரகன் வித்தியா காரகன் என்று சொல்கிறாங்க அவருக்கு ஒரு பேர் இருக்குது வித்தியாக்காரகன் அழைக்கப்படுறாங்க அடுத்து கல்வி கல்விக்காரகன் அழைக்கப்படுறாங்க இவர் வந்து இந்த ரெண்டு இந்த ரெண்டு பேர் பேர் வச்சு இவர் அழைக்கப்படுறாங்க காரகனா பல வித்தைகளுக்கு காரகன்னு வரும் அடுத்து காரகனா கல்வி சம்மந்தப்பட்ட அனைத்துமே இவர் தான் அடுத்து இவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா கல்வி கல்வி கண்ட்ரோல் பண்றது கூடிய இவருதான் இப்போ கல்வி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இவர்னா எப்படி சொல்றதுன்னா உங்க வீட்டில் ஒரு ஸ்கூல்ல இருக்காங்கன்னு வைங்க ஒரு ஸ்கூல்ல ஐம்பது பேர் இருக்காங்கன்னா ஐம்பது பேரத்துல ஒரு இருபது பேர் தான் நல்லா படிப்பாங்க அப்போ அந்த இருபது பேர்த்துக்கும் நல்லா படிக்கிறாங்கன்னா அந்த புதன் பகவான் அவங்க அமைப்பு அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஒன்றும் இல்லை உங்க ஜாதகத்துல நீங்க கன்னி லக்கணமாவோ மிதுன லக்னமாவோ நீங்கள் பிறந்ததீங்கன்னா உங்களுக்கு வந்து படிப்பறிவு நேச்சுரலாகவே பயங்கரமாக இருக்கும் பயங்கரமாக படிப்பீங்க ஸ்கூலில் வந்து பஸ்ட்டு பத்து ரேங்க் அஞ்சு ரேங்க் உள்ள எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த க புதன் பகவான் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க அல்ல அவங்க ஜாதகத்தில் உச்சம் பெற்றிருப்பாங்க அவங்க லக்கணத்தை பார்ப்பாரு லக்கணத்தில் அவர் இருப்பார் அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை சிறந்து விளங்குவீங்க அப்போ எப்படி சொல்கிறது அந்த புதன் பகவான் வந்து உங்களுக்கு நல்ல வலுவான நிலையில் இருக்கிறங்கிற பட்சத்தில் கல்வி உங்களுக்கு சூப்பராக வரும் இந்த ஸ்கூல் பஸ்ட் எடுக்கிறது டென்த்து டுவெல்த்து காலேஜில் ஃபஸ்ட்டு கிரேடு வர்றது எப்படி சொல்கிறது யூனிவர்சிட்டி டாப் வர்றது இவங்களெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு புதன் பகவான் நல்ல ஆதிக்கத்தில் இருப்பார் அப்போ நான் மட்டும் இவர் தான் கல்விக்கே அதிபதியே இவருதான் புதன் பகவான் தான் கல்விக்கே அதிபதி ஸ்கூல் சேர்க்குறப்ப கூட பள்ளியத்தில் போய் புதன்கிழமை பள்ளியத்தில் சேர்க்கணும் பயங்க பாருங்கள் அந்த மாதிரி புதன்கிழமை வந்து இவருக்கு ஊர்ந்த நாள் தான் அந்த கல்வி இன்னும் மேலும் மேலும் பெரிய போகணுங்கிறதுக்காக சேர்க்கறது அப்போ அந்த கல்விக்கு அதிபதியே இவர் அப்ப அப்போ அந்த கல்வியில் நீங்கள் மேலும் மேலும் பெரிய இடத்துக்கு போகணும் உங்களுக்கு போகணுங்கிறத காட்டிலையும் அதில் நீங்கள் சிறந்து விளங்கணும் நீங்கள் தான் பஸ் ஆளா இருக்கணுமா அது புதன் பகவான் இருந்தால் மட்டும்தான் முடியும் அந்த பஸ்ட்டு அஞ்சு ரேங்க் பத்து ரேங்க்குள்ள இருக்கவங்களை பாருங்க புதன் பகவான் அவங்க ஜாதகத்துல வலுவாக இருப்பாங்க அது புதன் பகவானோட அவங்க ஜாதகத்தில் கெட்டு போயிருந்துச்சின்னு வச்சுங்க படிப்பு சுட்டு போட்டாலும் வராது அப்போ அதனால அந்த படிப்பு வரலைங்கிறவங்கள வந்து ரொம்ப கேவலமாவோ அப்படிலாம் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் தரம் அந்த நவகரங்கள் தான் இதெல்லாம் ஆட்டி வைக்கிறது இவனுக்கு இந்த இது இருந்துச்சுன்னா இந்த அறிவு இதில் இவனுக்கு நோக்கம் அதிகமாகவே போகும் இப்போ இந்த புதன ஆதிக்கிறதுக்கு அப்போ அவனுக்கு படிப்பு இல்லாத அந்த படிப்பு புத்தகம் படிக்கிறது விஷயத்த படித்து தெரிஞ்சுக்கணும் அதை படிக்கணும் இதை படிக்கணும் அவனுக்கு இருபத்தி நாலு மரம் புத்தகத்தை எடுத்து வச்சு ஒருத்தன் உட்காந்துருக்கானா அது புதனால் மட்டும்தான் முடியும் சம்மந்தமே இல்லாதவனை கொண்டு போயிட்டு நீ புத்தகத்தை தடுறான்னாக்கா என் பறிச்சிக்கு நைட்டு புத்தகத்தை எடுக்கிறதே பெரிய விஷயம் அப்போ உங்களுக்கு புரியுதுங்களா அப்ப அவனுக்கு இந்த அமைப்பு இல்லை இது இப்போ கல்விங்கிறது வந்து ஒருத்தனுக்கு இல்லைன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது இந்த உலகத்துல கல்வி வந்து ஒரு மூலப்பொருளே கிடையவே கிடையாது கல்வி வந்து என்னன்னா ஒரு இந்த உலகத்துல நீ பேஸ் பண்ணக்கூடிய ஒரு உனக்கு இருக்க ஒரு ஆயுதம் மாதிரி தான் இந்த உலகத்தை பேஸ் பண்றது கல்வி கல்வி அறிவு உனக்கு இருந்துச்சுன்னா எப்படி சொல்றது எந்த இடத்துலையும் நீ தோற்றுக்க மாட்டே ஜெயிச்சிடலாம் ஒரு இடத்துல போனால் எங்கே போனாலும் பொழைச்சிக்கலாம் அந்த இது தானே தவிர அதுக்காக வேண்டி அறிவே உனக்கு இல்லைன்னா படிக்காத யாருமே இங்கே யாருமே பெரிய ஆகலைன்னு நினைக்கிறீங்களா ஏகப்பட்ட வேற இருக்காங்க படிக்காதவங்க அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை படிப்பு உனக்கு நல்லா வரதா நீ அந்த வழியில் போயிட்டே இருக்க வேண்டியதான் உனக்கு வரலையா நீ எந்த துறையில் வேணால் போய்க்கலாம் இதுக்கு முன்னாடி செவ்வாய் பவானை பற்றி பார்த்தோம் அவருக்கும் இவருக்கும் ரெண்டு ஆப்போசிட் அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போர்ட்ஸ்லயே தான் போவாங்க செவ்வாய் பவானம் அதிகத்தில் இருக்கவங்க ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸில் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இவன் படிப்பில் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பேன் அப்போ இவன் படிப்புள்ள தான் இன்ட்ரெஸ்டாக இருக்குதுங்கிறப்ப இவங்க ரெண்டு பேர் பாருங்க தனித்தனியாகவே போகும் இவனோட ஒரு ட்ராக் அந்த அதுதான் சொல்கிற ஒரு ஸ்கூலில் ஐம்பது பேர் இருக்காங்கன்னா இவன் இந்த படிக்கிறவன் பிறகு ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சு பேர் ட்ராக்குள்ளே போயிடுவேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு இருபது பேர் வந்து படிக்கிற ட்ராக்குள்ளே போயிடுவேன் கடைசி இருபது பேர் வந்து இந்த ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளே நுழைவான் நடுவுல இருக்க பத்து பேர் தான் இங்கிட்டும் கால் வச்சு அங்கிட்டும் காலு வச்சுட்டு இருப்பேன் அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வலுவா இருக்கும் இல்ல ரெண்டுமே அளவான பலத்துல இருக்கும் இப்ப நீ படிப்புலையும் நல்லா இருக்கிற போர்ட்ஸ்லையும் நல்லா இருக்கிறேன்னா உனக்கு செவ்வாய் பகவானும் ஜாதகத்துல வந்து நல்ல இடத்துல உட்காந்துருக்குன்னு புதன் பகவானும் வந்து உன் ஜாதகத்துல நல்ல இடத்துல உட்காந்து நீ ரெண்டுலயுமே நல்லா சிறந்து வழங்குவேன் அப்ப புரிஞ்சுங்களா இப்ப இந்த கல்விக்கு மெயின் காரணம் விருதேன் அதனால நம்ம வீட்டுல இருக்கவங்க யாரும் படிக்கல அப்படின்னா அவங்களை வந்து ரொம்ப கேவலமாவோ அவங்கள ரொம்ப குறைவாவோ மதிப்பிடாதீங்க எந்த மனிதர்களையும் யாரையும் குறை சொல்றது யாருக்கு எந்த தகுதியுமே கிடையாது மனிதர்களாக மனிதராக தான் பார்க்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இது பாருங்க கோள்களோட அமைப்பில் வருது நம்ம மனிதன் கையில் எதுவுமே கிடையாது அப்போ ஒரு பள்ளியோடது பக்கமே போகாட்டியும் இந்த புதன் ஆதிக்கத்தில் உனக்கு படிப்பறிவு தன்னாலே வந்துடும் எங்கிட்ட ஒரு மூலிமா சும்மா இப்படி இப்படிதான் கூட்டி கூட்டி வாசிக்கணும்னு கற்றுக்குருவேன் கவிதை பயங்கரமாக பேசுவேன் பேச்சு திறமை நல்லாயிருக்கும் பேச்சாற்றல் பேச்சு எங்க வேணா ஜெயிச்சிட்டு வந்திருக்கோம் அந்த மாதிரி நம்ம இதுல அப்படி பாத்துட்டு பாத்துக்கிறோம் கல்விக்கு ஒரு அதிபதி இந்த கல்வியை பத்தி ஓரளவுக்கு இருப்பேன்னு நினைக்கிறேன் அடுத்து கணிதத்துக்கு இவர்தான் அதிபதி கணிதம்னா கணக்கு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இது எல்லாத்துக்குமே இவர் தான் அதிபதி இவரோட ஆதிக்கம் தான் நல்லா உங்களுக்கு நல்லா தெரியுங்களா நல்லா நீ பஸ்ட் மார்க் எடுக்கிறேன்னா மேக்ஸ் குரூப் தானே எடுக்க போற அப்ப உனக்கு அதுல ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை கணக்குல உனக்கு ஒண்ணும் பெரிய ராமானுஜன் இருக்காருல்ல அந்த கணக்குல பெரிய புலி அவருக்கெல்லாம் வந்து இந்த புதன் பகவான் தான் வலுவார்ந்திருப்பாரு இப்போ நீ வந்து கணக்குக்கு இந்த கணிதத்துக்கு அதிபதிங்கிறப்ப நீ இப்போ ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு அஞ்சு ரேங்க்குள்ளே எடுக்கிற உனக்கு கணக்கு பெரிய அளவுக்கு ஒரு மைனஸாக வந்துடும்மே ஒரு ஓரளவுக்கு தானே ஒரு மைனஸாக இருக்கும் அப்போ ஆமா அப்புறம் ஸ்கூலில் எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் மேக்ஸ் குரூப் எவனுமே எடுக்கிறது இல்லையா அப்போ அந்த அவனுக்கு பூரம் அந்த புதன ஆதிக்கம் நிறையா இருக்கும் அப்போ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா லாஜிக் லாஜிக்னா தர்க்கம் பேசுறது லாஜிக் தமிழ் மீனிங் எக்ஸ்டாக தர்க்கம்னு நினைக்கிறேன் ஏராளம் ஏராளமானும் பேர் வரும் தர்க்கம்னு வச்சுக்கோங்க அது லாஜிக்கு வந்து தர்க்கம் அப்போ அந்த தர்க்கம் பேசுறது பேச்சு போட்டி வாய் சண்டை இந்த மாதிரி விஷயத்துக்கு இவர் தான் காரகத்த சொன்னேன் பாருங்க பேச்சு திறமை அப்போ அந்த லாஜிக்கு வந்து இவருக்கு அந்த இது வந்து புதன் பவான் ஆதிக்கத்தலாம் ஆகுது பேச்சு போட்டி தர்க்கம் பண்ணி ஜெயிக்கிறது இது வந்து இயல்பாகவே வரும் உங்களுக்கு உங்களுக்கு பேச்சு திறமை இதெல்லாம் இயல்பாகவே வந்திருக்கும் அடுத்து வைத்தியம் வைத்தியம் பார்த்துட்டிங்கன்னா இதுவும் வந்துமே வந்துட்டு இவங்களுக்கு இயல்பாகவே இந்த இது இருக்கும் எப்படி சொல்கிறதுனா வைத்தியமும் இவங்களுக்கு புதன் பகவான் ஆதிக்கத்துக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போது எப்படி சொல்கிறதுனா புதன் பகவானே ஒரு பச்சை கலர் அவர் கலர் வைத்திய மூலிகளையே அந்த இலைகளையே புறமே பச்சை கலர்களில் தான் இருக்கும் அது நம்ம ஞானம் பேசுகிறப்போலாம் போய்க்கலாம் ரொம்ப ரொம்ப உள்ளே அதுக்குள்ளே வர வேணாம் இதுக்குள்ளே போயிட்டு நம்ம பேச வேணாம் வைத்தியம் அப்போ அந்த வைத்தியத்தில் நீங்கள் வந்து சித்த வைத்தியம்னு சொல்கிறோம் ஏன் டாக்டரும் வைத்தியர் தானே தமிழ்ல வைத்தியர் இங்கிலீஷில் மருத்துவர் நீங்க போய் ஒரு பெரிய ஆள் ஆகலாமா நீ ஸ்கூல் பஸ் எடுக்கிற காலேஜ் பஸ் எடுக்கிறனா ஸ்கூல் பஸ் எடுக்கிறேன்னா என்ன படிக்க போறேன்பா டாக்டருக்கு தானே படிக்க போறேன்பா ஒரு அளவுக்குலி ஒரு பீப்புள்ஸோட திங்கிங் எப்படித்தானே இருக்கும் அப்ப நீ அந்த இது படிக்க போறீங்கிறப்ப உனக்கு வந்து எப்படி சொல்ற வைத்தியம் அதுலயும் உங்களுக்கு போதுங்களா அப்ப உனக்கு படிப்பறிவு இருக்குன்னா ஒரு ரொம்ப போனா நம்ம இந்தந்த சித்தர்கள் ஒரு மருத்துவ குறிப்பு மருத்துவ குறிப்புக்கு இணைய இங்கே எது வேற எதுவுமே கிடையாது அவங்க சாகா கால் வரைக்கும் வச்சுட்டு போயிருக்காங்க இதை சாப்பிட்டேன்னா உனக்கு அழிவே இல்லைடான்னு அதை தான் நான் செஞ்சு ஜெயிச்சிருக்கேன் நீயும் செஞ்சு வாடான்னு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க இவங்க பூரா கூத்து அடிச்சுட்டு இருக்காங்க அது கடைசியில் வருவோம் கடைசியெலாம் இந்த வீடியோ கடைசியில் இல்லை நம்ம வெறும் கடைசியில் நம்ம ஞானம் பேசுகிறப்ப தான் பார்ப்போம் அடுத்து அந்த வைத்தியம் அதான் பார்த்தீங்கன்னா அப்போ இவருக்கு அந்த படித்து தெரிஞ்சுக்கலாம் படிப்பறிவு தான் உனக்கு பக்கம் உனக்கு இது எதையாவது படித்து தெரிஞ்சுக்கிட்டே இருப்பா அப்போ ஒரு மருத்துவ எடுத்து படிக்கிற அதை நீ படிச்சுட்டு அதை செய்யணுங்கிறப்ப அது உனக்கு படிச்சலாம் அந்த அறிவு வந்துடுமே உனக்கு அது ரெண்டு மூடவை செஞ்சுறப்ப அது பலிதமாயிடும் அப்போ பலிதமாகறப்ப உனக்கு வெற்றி நிச்சயம் எப்படி சொல்றது அதுவும் உனக்கு அந்த நீ புதன் பவான பிறந்திருக்கோ பந்திருக்கோம் ஜாதகத்துல புதன் வலுவா இருக்காரு இவருக்கு அவர் தான் காரகத்துவம் வைக்கிறாருங்கிற பட்சத்துல நீ கொடுக்குறது கூட ஜெயமா ஆகி போயிரு அதான் ரெண்டு இலைய பிச்சு தின்றா சரியா போயிடும்னாக்கா அவனுக்கு சரியா போயிடும் அவன் உன்னையே கடவுளே ஜெயிச்சுட்டு உன்னாலதான் எனக்கு சரியா போச்சு எல்லாமே நீ தான் கடவுளே நீ தான் அப்படின்னு கழைவேன் ஸோ அந்த மாதிரி தான் அடுத்து ஜோதிடம் இந்த ஜோதிட கலைக்கும் நீங்க ஜோதிடமும் கத்துக்கணும்னா புதன் பகவான ஆதிக்கம் வந்தாதான் உங்களுக்கு விருப்பமே வரும் எப்படி சொல்கிறது ஜோதிடக்கலையும் உங்களுக்கு நல்ல ஜகதமாக வரணும்னாலும் ஜோதிடக்கலை வரணும்னாலும் புதன் பகவான் தான் ஜோதிட கலைக்கும் ஆரம்பம் உங்களுக்கு புரியுதுங்களா படிப்பு படிப்புக்கு அவர் தான் எங்கள் காரகத்துவம்னு சொல்லிவிட்டான் அப்போ ஜோதிடங்கிறது ஒரு படிப்பு தான் அது ஒரு க கணக்கு தான் கணக்குக்கு அவர் தான் அதிபதி இப்போ இது ஒரு ஜோதிடங்கிறது ஒரு கணக்கு தான் இவங்கவுங்க இந்தந்த வீட்டில் இருக்காங்க இப்போ எப்படி மூணு அஞ்சும் எட்டு ரெண்டு அஞ்சும் பத்து மூணு ஏழும் பத்து அப்படி ஒரு கணக்கு வருதுங்களே அந்த கணக்கு மாதிரி தான் ஜாதகம் கணிக்கிறது இந்த இடத்துல இங்க உட்காந்து இது கேந்திரத்தில் உட்காந்துருக்கு திரிகோணத்துல உட்காந்துருக்கு இது ஒன்னாம் இடத்துல இருக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கு இது இருந்து மூணாவது இடத்த பார்க்குது இதுக்கு பார்வை அந்த மூணாம் பார்வை இருக்கு இதுக்கு அஞ்சாம் பார்வை இருக்கு ஏழாம் பார்வை இருக்கு பத்தாம் பார்வை இருக்கு அப்ப இந்த பார்வையில பாக்குறப்ப இது இது இங்க பாக்குறப்ப இவரோட காரகத்துவம் இது இவரோட குணநலம் இது இவர் பார்த்தா இதுதான் செய்வாரு இவர் பாக்குறாரு கெட்ட ஒரு உன்னோட ஜாதகத்தை படி அவர் கெட்டவர் அவருக்கு அவர் பார்க்குறாரு அப்போ அவர் பார்க்குறப்ப இது அப்போ இது ஒரு கால்குலேஷன் ஒரு கணக்கு தான் கணக்கு போட்டு இதுதான் வரும் நடக்குதுன்னு சொல்லி ஒரு எக்ஸக்டாக ஒரு நைன்டி எயிட் பெர்சன்ட் சொல்ல வேண்டியது தான் ஏன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டெலாம் சொல்ல முடியாது கோள்கள் நம்மளுக்கு மேலே புத்திசாலி உன்னை அழிக்கணும்னு சொல்லி வந்து உட்காந்துருக்கு நீ ஆயிரம் ரூபாய் தான் எவ்வளோ பெரிய ஜோசியக்காரங்கிட்ட போய் உக்காந்துருந்தால அவன் வாயிலேருந்து உனக்கு விஷயம் வராது அப்படி வந்தால திருப்பி கொஞ்ச நேரத்தில் உனக்கு குழப்பி விட்டு உனக்கு அது செய்ய வேண்டியது தான் செஞ்சு போடும் இதுதான் உச்சக்கட்ட உண்மை தப்பிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது நவகிரகம் அதோட வேலைக்கு கடமை தவறாம நொடி செகண்ட் முடியாம செஞ்சுக்கிட்டே இருக்கு நம்ம அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இந்த நொடி முக கொண்டு அப்ப அந்த ஜோதிட கலைக்கும் அவர் தான் இந்த ஜோதிட கலைகளுக்கும் அதிபதியும் புதன் பகவான் தான் நான் நம்மளோட ஜாதகத்துல புதன் பகவான ஆதிக்கத்துல நீங்க பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க கன்னி லக்கணம் மிதுன லக்னம் இல்ல கன்னி ராசி ராசி ஓரளவுக்கு ஓரளவுக்கு தான் இருக்குமே தவிர நீ கண்ணீ கன்னி கண்ணி ராசியில பிறந்துட்டேங்கிறனால வந்துட்டு உனக்கு ஜாதக கொள்ள பிச்சுக்கிரமான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடையாது லக்னம் கூட உங்களுக்கு ரொம்ப பேசும் ராசி ஓரளவுக்கு தான் பேசுமே தவிர பெரிய அளவுக்கு எனக்கு இந்த ராசியில பெரிய அளவுக்கு விருப்பமே இருக்காது ஏன்னா ராசியை வச்சு அது ராசியா லக்னங்கிறதுல ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு நான் தெளிவா புரிய வைக்கிறேன் ராசி உன் வாழ்க்கையில எந்த அளவுக்கு வேலை செய்யுது உனக்கு லக்னம் உனக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறத பார்ப்போம் இப்ப இதை நம்ம பாத்துட்டோம் வித்யா காரகன் காரகன் அந்த வித்தைகளுக்கு எல்லாம் காரகத்துவம் கல்வி கல்விக்காரகன் அப்ப அந்த கல்விக்குள்ளதான் கல்விக்கு கல்வி காரகத்துவம் இவர்தான் வைக்கிறாரு கணிதத்துக்கு இவர்தான் காரகத்துவம் வைக்கிறாரு லாஜிக் பேச்சு போட்டிகள் தர்க்கம் பண்றது பற்றி மன்றம் இந்த இவர் தான் காரகத்துவம் வைக்கிறார் வைத்தியம் அப்போ அந்த இது நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இவர் தான் க இவருதான் காரகத்துவம் வைக்கிறாரு அடுத்து ஜோதிடம் இது 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 அனைத்துக்குமே தான் காரகத்துவம் இப்ப இவரோட ஆதிக்கம் தான் இதுல எல்லாம் நிறைஞ்சிருக்கு அப்போ இதில் நீங்க ஜெயிக்கணும்னா இவரோட ஆதிக்கம் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா நாடகம் நடனம் இசை கவிதை பேச்சு போட்டி இதுல எல்லாத்துலயுமே அடுத்து புத்தக பிரியர் இது எல்லாமே இவர் தான் சொல்லணும் புதன் பகவான் ஆதிக்கத்தோகம்லாம் சொல்லணும் நடனம் ஆடுறது நடனம் ஆடுது நல்ல உடம்பை நெளிச்சு இழித்து ஆடி அதான நடனம் நல்லா ஆடணும் உடம்பை கைய காலம் எல்லாமே ஆட்டி ஆடணும் நான் உங்களை சொல்லியிருக்கேன் என்னன்னு சொல்லணும் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம புதன் பகவான் வந்து நம்ம உடம்புல எது கண்ட்ரோல்னால் நரம்பு நரம்புகளுக்கும் நரம்பு மண்டலங்களுக்கும் புதன் பகவான் தான் எப்படி சொல்கிறது அவர் தான் அதிபதி நம்ம நான் உடம்புல இருக்க நரம்பு மண்டலத்துக்கு அவர் தான் அதிபதி அப்போ இந்த நரம்பு மண்டலத்துக்கு இவர் தான் அதிபதிங்கிறப்ப நடனங்கிறது உங்கள் காலம் நல்லா நெளிஞ்சு கிழிஞ்சு ஆ கையை நெளிச்சு ஆனோம்னா உங்கள் நரம்பு மண்டலம் ஒத்துழைக்கணும் இந்த நரம்பு மண்டலம் ஒத்துழைக்கிறவங்க பாருங்கள் நின்றுக்கிட்டே இங்கிட்டு திரும்புவாங்க பல வித்தைகளை செய்வாங்க அதான் வித்தைக்காரங்க சொல்லணும் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பேன் உடம்பு மட்டும் பின்னாடி போகிற வீடியோவெல்லாம் நம்ம யூடியூப்லையோ இதெல்லாம் நிறையா பார்த்துருப்போம் அந்த மாதிரி சாகம் செய்யுது கையை இங்கிட்டு திருப்புறது கையை எங்கிட்டு சுற்றி கொண்டு வருது இதுக்கெல்லாம் என்ன சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு நரம்பு சப்போர்ட் பண்ணணும் அப்போ இந்த மாதிரி வேலைகள் செய்கிறோங்கிறப்ப அந்த தான் அதுக்கு நம்ம ரொம்ப போயிட்டோம் நடனம் நல்லா ஆடுறதுக்கு அந்த மாதிரி செயல்கள் செய்யறதுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா புதன் பகவான் ஆதிக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நல்ல டான்ஸ் வரும் உங்களுக்கு டான்ஸு கெப்பாசிட்டி நிறைய வரும் அடுத்து நாடகம் நாடகத்துல போய் ஜஜமா பேசுறது அந்த நாடகத்துறையில் நீங்க போய் ஜெயிக்கிற நாடகம்னு சினிமா துறையிலும் அந்த ஆக்டிங் சூப்பரா இருக்கு அப்ப அந்த ஆக்டிங் சூப்பரா இருக்க ஒரு ஒரு இதை பார்த்தா அப்படியே உள்வாங்கி அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றது நடிக்கிறது அதே மாதிரி அந்த இது நல்லா இருக்கும் பேச்சு சூப்பரா இருக்கும் எப்படி சொல்றது புதன் பகவான் தான் பேச்சுக்கு அதிபதி கவிதை இந்த புலவர்கள் கவிதை அடுக்கு மொழியில பேசுறது இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து புதன் பகவான் தான் அதிபதி புதன் பகவான் ஆதிக்கத்துல இருக்க உணவு பாருங்க பேச விடுங்க பேச்சு அவ்வளவு அந்த ரசிக்க தோணும் உங்களுக்கு இந்த அரசியல்வாதிகள் பேசுறாங்க பாருங்க அது என்னவென்றால் அடுத்து அப்படியே அது ஒரு நம்ம நடைமுறை பேச்சாவே இருக்காது அது ஒரு மாதிரியான பேச்சா போய்கிட்டே இருக்கு நம்மளுக்கு ஈர்க்க தோணும் அதாவது மக்கள்கள் வந்து பார்த்து அப்படியே ஒரு மாதிரியா போகும் அது நம்மளுக்கு பேச வராது சொல்றேன் அப்ப அந்த அரசியல்வாதிகள் பேசுற அந்த பற்றி மன்றங்கள் பேசுறவங்க பாத்தீங்கன்னா இந்த புதன் பவான ஆதிக்கும்தான் மெயின் இருக்கு அப்ப அந்த நாடகத்துறையில நீங்க சாதிக்கிறதுக்கு அந்த பேச்சு அவங்க வல்லாமே நல்லா இருக்கும் அடுத்து இசை நல்லா பாட்டு பாடுற இதுவும் இவங்களுக்கு நிறையா இருக்கும் நல்லா பாட்டு பாடுறதும் நல்லா வரும் இவங்களுக்கு அப்போ பாருங்க பாட்டு பாடுறது நல்லா வரும் கவிதை கவிதை பயங்கரமாக எழுதுவாங்க அந்த கவிதை நல்லா பேசுவாங்க கவிதையை நல்லா வாசிப்பாங்க அந்த கவிதை எழுதுனா வாசிக்கிற ஒன்று தானே அது வந்து கவிதை பார்த்தீங்கன்னா அந்த எதுகை முனையில் கரெக்டாக இருக்கணும் அந்த இது இதில் ஆரம்பிச்சு இப்படியே முடியணும் அந்த இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கும் இந்த புதன் பகவான் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கவிதை பேச்சு போட்டி அந்த சொன்ன பாருங்க லாஜிக் பேச்சு போட்டி பேச்சு போட்டியில் இவங்களை விரும்பி கலந்துக்குவாங்க ஏன்னா பல விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கிறாங்க படிக்கிறதவங்களுக்கு விருப்பம் அதிகமாக ஒரு புத்தக பிரியர்னு கூட உங்களை சொல்லலாம் அப்போ இவங்க பூராத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிறாங்க இல்லை தெரிஞ்சுக்கிட்டத வந்து திருப்பி அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்க அப்போ பேச்சு போட்டியில் போயிட்டு நல்லா பேச்சு போட்டி பார்த்துக்கோங்க பேச்சு போட்டி கவிதை எழுதுறது புலவர்களை புலவர்கள் மாதிரி பேசுறது புலவர்கள் மாதிரி கவிதை எழுதி பாடுறது அடுத்து இசை நடனம் நாடகம் இப்ப இதெல்லாம் பாத்துட்டீங்களா ஒரு இது ஒரே இதை நமக்கு ஒரு இது முன்னாடி பாருங்க இதுக்கு முன்னாடி செவ்வாய் பவனை பத்தி பார்த்தோம் அந்த வீடியோல அவர் இந்த பள்ளியோட சம்பந்தப்பட்டதுக்குள்ளேயே வரல பாருங்க ஃபுல்லா ஸ்போர்ட்ஸுக்குள்ளேயே போயிட்டா போர்ஸ் அண்டை போர்ட்ஸ் விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு அந்த ஸ்போர்ட்ஸுக்குள்ளேயே போறாரு இவர் பாருங்களே நம்ம வந்து ஒரு ஐம்பது பேர் சொன்னோம்ல செவ்வாய் பவன் கடைசி இருக்கு இருபது பேடிச்சார்னா இவர் பஸ்டு இருக்கு இருபது பேரத்தை பிடிக்காது நம்ம ஒரு காலேஜில் பாருங்கள் அந்த கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸில் நாடகம் இயல் இசை நாடகம் பற்றி பேச்சு போட்டி எந்த போட்டி இந்த போட்டின்னு இதில் பூரா பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ட்டு ஒரு இருபது ரேங்க்கு அந்த பஸ்ட்டு நல்லா படிக்கிற ஒரு பத்து இருபது பேர் தான் அந்த ஸ்டேஜ்லேயும் இருப்பேன் நல்லா படிக்கிறேன் போல அந்த பற்றி மன்றத்தில் இருப்பேன் பேச்சு போட்டியில் இருப்பேன் நாடகத்துல இருப்பேன் பாட்டு பாடுறதுல இருப்பேன் டான்ஸ் ஆடுறதுல பாருங்க இவங்க தான் இருப்பாங்க மோஸ்ட்லி பீப்புள்ஸ் இந்த தான் இருப்பேன் அப்போ இந்த இதுக்கும் வந்து காரகத்தும் அவர் தான் வைக்கிறார் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்றும் இல்லை நாடகம் நாடகம் அப்புறம் வந்து இசை கவிதை பேச்சு போட்டி இந்த மாதிரி உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்துட்டு இவர் வந்து காரகத்தொகை நிறைய இவரோட காரகத்தொகை வந்து அங்கே நல்லா ஜெயிக்கலாம் அடுத்து வந்து இவர் தான் நரம்பு மண்டலத்துக்கே கண்ட்ரோல் பண்ணக்கூடியவரை இவர் தான் நம்ம நரம்பு மண்டலம் இருக்குல்ல நம்ம நரம்பு மண்டலத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அப்ப அந்த புதன் பகவானோட உங்களோட ஜாதகத்துல கெட்டு போயிருந்தாதான் நரம்பு இந்த எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கை கால விளங்காம போறது அதெல்லாம் நரம்பு மண்டலங்கள் பிரச்சனைனாலதான் வர்றது அப்ப இந்த நரம்பு மண்டலங்கள் இந்த புதன் பகவான காரகத்துவம் வைப்பாருன்னு நினைக்கிறேன் நரம்பு மண்டலம் உங்களுக்கு நரம்பு சுளுக்கிறது அந்த மாதிரி சம்பந்தப்பட்டது நரம்புல பிரச்சனை நரம்பு கட்டாகிறது நரம்பு அந்த எல்லாத்துக்குமே இவர் தான் காரணம் அதை தான் ஒரே சிம்பிளாக எடுத்துக்கங்க புதன் உங்கள் ஜாதகத்தில் வலுவாவோ நீங்கள் புதனோட ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய லக்கணத்திலேயோ கண்ணியோ மிதுனமோ இல்லை அவர் உங்கள் லக்கணத்திலேயோ கேந்திர திருகோண சாணங்களில் ஒரு நல்ல ஸ்தானத்திலேயோ வந்து உட்காந்துட்டாருன்னு வைங்க இவர் இந்த நரம்பு மண்டலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நரம்பு மண்டலம் சிறப்பாக இருந்தால் உடம்புல நோய்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது ரத்தம் சீராக உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கிறது ரத்தத்தை செவ்வாய் பவன் கண்ட்ரோல் பண்ணுறாரு இந்த நரம்பு மண்டலம் இப்போ உள்ளே போகிற ப பைப்பு தான் வைக்கீங்க நரம்பு பைப்பு அந்த செவ்வாய் வந்து ரத்தம் அவர் போற லிக்யூடுன்னு வச்சுக்கோங்க அவரை இவர் வந்து பைப்பு அப்ப டீப்பு அந்த நரம்புங்கிறது ஒரு டீப் மாதிரி தானே அந்த டீப்பு டீப்பு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டீப் எங்கேயாவது நெலஞ்சுக்கிச்சுனாக்க தண்ணி உருப்படியா போக முடியாதுல அந்த மாதிரி கதையும் இருக்கு அப்ப இவர் நினைச்சு ஒரு இடத்துல திரும்பிக்கிட்டாருன்னா அந்த இடத்துக்கு ரத்தம் பயாது ரத்தம் பயார் கை மதம் மத மத ஏற்படும் இந்த மாதிரி நிறைய நம்மளே ஃபீல் பண்ணும்போது ஒரு இடத்துக்கு ரத்தம் போல அந்த கை அப்படியே மத மதம் செயல் இழந்து போயிடும் அப்படியே உங்களுக்கு ரத்தத்தை கண்ட்ரோல் சி ரத்தங்குறேன் நரம்பு மண்டலங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இவர் நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களை நரம்பு மண்டலங்கள் நல்லா இருக்கும் உடம்பு நல்லா இருக்கும் பெரிய அளவுக்குலாம் அவங்களுக்கு இந்த புதன் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வெயிட்லாம் போட்டிருக்க மாட்டாங்க ஸ்லிம்மாவே இருப்பாங்க எப்படி சொல்கிறது அந்த நரம்பு உங்களுக்கு சீராக இருக்கு உடம்புல கரெக்டாக இருக்கு நல்லா இருக்குங்கிறப்ப பெரிய அளவுக்கு வெயிட் போட மாட்டாங்க ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்காரனை பாத்தீங்கன்னாலே இருபத்தஞ்சு வயசுக்காரம்ப பெண்களையும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு உடம்பு வெயிட் போடாது அந்த ஃபேஸும் சின்ன ஃபேஸாகவே இருக்கும் அவங்களை நம்ம பார்த்தாலே அந்த புதன் அதிகத்துல இருக்கவங்கள பார்த்தாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அந்த ஏஜை வச்சே கண்டுபிடிக்கலாம் அவங்களுக்கு பார்த்தா ஏஜ் நிறையா இருக்கும் ஆனால் ஆள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏஜ்டு பர்சன் மாதிரியே இருக்க மாட்டாங்க கம்மியாக இருப்பாங்க நம்ம உங்களுக்கு நரம்பு மட்டும் சீராக இருக்குங்க பட்சத்தில் உங்களுக்கு வெயிட்டே போடாதே அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு நரம்பு மண்டலத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ரெண்டாவது நம்ம எல்லாத்துலயும் இதுலேயே பார்த்துட்டு வந்திருப்போம் உறவு முறைகளை பாத்துட்டு வந்திருப்போம் நவகிரகங்கள்லேயே அதுல சூரியனை வந்து அப்பா உறவுல சேர்ப்போம் சந்திரனை வந்து அம்மா அம்மாங்கிற உறவுல சேர்த்துருக்கோம் செவ்வாய் சேர்க்கலாய்தான் உச்ச கட்ட உண்மை சந்திரன் வந்து அம்மா செவ்வாய் வந்து சகோதரன் சகோதர காரகத்துவம் புதன் பவான் வந்து பாத்துட்டீங்கன்னா தாய் மாமன் காரகத்துவம் மாமன் தாய் மாமன் அப்ப அதை வந்து மாமன் குறிக்கக்கூடியது தாய் மாமனை குறிய கூடியது அப்ப உங்களுக்கு மாமன் வந்து நல்லா வலுவா இருப்பாரா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா மாமனுக்கு அவங்க வந்து உங்களுக்கு அதான் உங்களுக்கு சிம்பிள் இவங்க தான் இவன் நல்லா இருந்தா உங்களுக்கு தாய் மாமா சப்போர்ட் பண்ணுவாங்க உதவிகள் எதுவுமே வந்து பண்ணுவாங்க இவ கெட்டு போய் தான் தாய் தாய்மாமனுக்கு பிரச்சனை வந்திருக்கும் அப்ப அந்த உனக்கு தாய் கிட்ட இருந்து பொண்ணு கிடைக்கிறது இது எல்லாமே உங்க ஜாதகத்துல புதன் வலுவா இருந்தால் மட்டும்தான் நடக்கும் புதன் அமைப்பில் என்ன அந்த மாமாங்களோட உனக்கு பிரச்சனையே வந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ அந்த மாதிரி தாய் மாமனை குறிக்கக்கூடிய மாமா உறவுகளை மா மாமா இருக்காங்களா அந்த உறவுகளை குறிக்கக்கூடிய இடத்துல இவர் இருக்காரு உறவு முறையில புதன் பகவான் அடுத்து இதுதான் இவரோட காரகத்துவம் தாய் இவர் என்ன தாய் மாமனை குறிக்கக்கூடியது கல்விகளுக்கு அனைத்துக்குமே அதிபதி ஒரு பேச்சு போட்டிக்கு அதிபதி ஒரு கவிதைக்கு ஒரு அதிபதி பாட்டுக்கு பாட்டுக்குறதா அதிபதி வைத்தியத்துக்கு ஒரு அதிபதி ஜோதிடத்துக்கு ஒருதான் அதிபதி அவர் புதன் உங்க ஜாதகத்துல வலுவா இருந்தாரு இந்த ஜோதிட கலைய பிச்சு பேன் பார்த்துருக்கீங்க ஜோதிட இப்ப இதெல்லாம் வந்து என்ன இதெல்லாம் சொல்றதெல்லாம் நான் வச்சிருக்கீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு இவங்களோட இவங்க இந்த ஜா அந்த ஒரு ராசியிலேயே இந்த ஒரு லக்னத்திலேயோ இந்த ஒரு புதன் பவான ஆதிக்கத்திலையோ செவ்வாய் பவான ஆதிக்கத்திலேயோ குரு பவான ஆதிக்கத்திலோ நீங்கள் பறக்கிறப்ப நான் சொல்கிற விஷயங்கள் அனைத்துமே அவங்க உங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த ராசியிலே பிறந்திருக்கும் பட்சத்தில் அவங்க உச்சி உச்சமோ ஆட்சியோ பெற்று இருக்குங்கிற நிலையின் மேலே இருக்கும் பட்சத்தில் இதில் எல்லாமே நீங்கள் சிறந்து விளங்குவீங்க இது கெட்டு போயிருக்கும் பட்சத்தில் நீங்கள் பெரிய அளவுக்கு அதில் நீங்கள் சைன் பண்ண முடியாது அடுத்த இவங்களோட அடுத்த இதோட பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் புதன் பகவானுக்கு உரிய திசை வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு புதன் பகவானுக்கு உரிய திசை வந்து வடகிழக்கு அடுத்து புதன் பகவானோட கலர் என்ன பார்த்தீங்கன்னா பச்சை நல்ல மரகத பச்சைன்னு சொல்லுவாங்க நம்ம நரம்பு இருக்கு பாருங்க நரம்பு அவர் தானே கண்ட்ரோல் பண்றாரு அவர் இந்த கலர் தான் அது அப்போ அந்த நரம்பு தான் அந்த மரகத பச்சைன்னு சொல்லுவாங்க புதன் பகவான் கலர் அந்த நம்ம நம்ம இது பாருங்க நல்ல நரம்பு நரம்பு நரம்புக்கான கையை நல்லா இருந்தா தெரியும் அந்த மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா நரம் நல்லா பச்சை கலராக தான் இருக்கும் அப்ப அந்த பச்சை வந்து புதன் பகவானுக்கு உகந்த கலர் பாருங்க அவங்க அவங்க அது அவங்களோட மேட்சாகி தான் வரும் அப்ப நம்ம சூரியனுக்கு ஆரஞ்சு கலர் சொன்னோம் சந்திர பகவானுக்கு வெள்ளை கலர் அவர் அந்த கலர் தான் எனக்கு ஒரு தீ எரிஞ்சுன்னா என்ன கலர் எரியும் ஆரஞ்சு கலரில் தான் இருக்கு இருக்கப்போ சூரியன் கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு தீ தான் அப்போ சந்திரனை பாருங்க அடுத்து செவ்வாய் பாருங்க அந்த கோல் ரெட் கலரு சி செவப்பு கலரு நம்ம உடம்புல இருக்க ரத்தமாக ச சிகப்பு கலரு இங்கே பாருங்கள் புதன் பகவான் அவரை எதுக்கு ஆதிக்கமாக கொண்டு வரோம் வைத்தியங்களுக்கு கொண்டு போனோம் வைத்தியங்களுங்கிறது இயற்கையான மூலியங்கள் பச்சையான பச்சை மூலியங்களை பிடுங்கி இதை ஏதோ இதோட கூட சேர்க்கணும் இதோ இது கூட சேர்த்து இத்தனை நாள் வச்சுருக்குனுங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு படிப்பறிவு வேணும் தானே அப்போ நீங்கள் அந்த படிப்பறிவை தெரிஞ்சுக்கிட்டேன்னா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன்னா இதை எத்தனை இந்தந்த மூலிகை எத்தனை நாளைக்கு எடுக்கணும் இதை சேர்த்து வைக்கணும் இதை சேர்த்து வச்சு எடுத்து அப்போ அதாவது ஒரு பச்சை கலரில் வருது உங்கள் நரம்பு மண்டலமும் பச்சை கலர் தான் இது ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா இவருக்கு வந்து அதி தேவதை வந்து பாத்துட்டீங்கன்னா புதன் பகவானுக்கு அதி தேவதை வந்து விஷ்ணு பகவான் இவருக்கு உகந்த ரத்தினம் எதுன்னு பாத்துட்டீங்கன்னா மரகத பச்சை இந்த பச்சை மரகத பச்சைன்னு ஒரு கலர் சொல்லுவாங்க மரகதம் இவர் புதன் பகவானுக்கு உகந்த ரச்சினம் பாத்துட்டீங்கன்னா மரகதம் அவருக்கு அதி புதன் பகவானுக்கு அதி தேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு புதன் பகவானுக்கு உரிய ஸ்தலம் வந்து எதுன்னு பாத்துட்டீங்கன்னா திருவெங்காடு கேள்விப்பட்ட தஞ்சாவூர் லைன்ல இருக்கும் திருவெங்காடு அங்க போனீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த கோயில் குளத்துக்கு யாரையும் அனுப்புறதா பெரிய அவருக்கு கூடிய ஸ்தலம் அது உங்க மன திருப்திக்குன்னா போயிட்டு வாங்களே தவிர நம்மளுக்கு இதில் விருப்பம் கிடையாது கோள்கள் செய்ய வேண்டிய கடமை செஞ்சே தீரும் அது எதுக்காகவும் நிப்பாட்டாது நீ போய் விளக்கு பார்த்துறங்கனால மட்டும் விட்டுட்டு போயிட்டேன்னா அப்புறம் நம்ம ஞானம் பேசுறப்ப பேசுவோம் அதை பற்றிலாம் ஓகே மைடி புதன் பகவானை பற்றின ஒரு தெளிவு உங்களுக்கு நல்லா கிடைக்குமா இது ஒன்று பார்க்குறப்ப ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் கஷ்டம் படிப்பு வர்றது வரலைங்கிறது ஒரு திறமை நம்மளுக்கு இந்த சொசைட்டியே உலகமே படிப்பை நம்பி தான் இருக்குன்னு சொல்லுது ஆமாம் இப்போ இன்னைக்கு இருக்கிற அந்த எப்படி சொல்கிறது இன்னைக்கு இந்த இருக்கிற புல் முழு ஆதிக்கமே புதன் பவான கையில் வச்சிருக்காரு கம்ப்யூட்டர் செல்போன் அதில் வர்றது எல்லாமே படிப்பு சம்மந்தங்களெலாம் தானே பூரா டெக்னாலஜிக்குள்ளே வந்துருச்சு அப்போ இதுவெல்லாமே புதன் பகவான கையில் வச்சுருக்காரு உங்கள் வீட்டில் யாரும் ப படிப்பு விஷயத்துல ரொம்ப லோவாக இருக்காங்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப இதாக பேசாதீங்க இதெல்லாம் ஜாதகம் செய்கிற அமைப்பு அவனுக்கு வேறு எதுலேயாவது சிறந்தவனாக இருப்பான் அந்த துறையில் அவனை அனுப்புங்க மேல மேலே வல்ல வரல இது அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஒட்டு மொத்தமாக என்ன சொல்கிறேன்னா பூராத்தையும் கொண்டு போய் செம்பரி ஆட்டை தள்ளுற மாதிரி பள்ளிக்கூடத்துக்குள்ள தள்ளி போட்டு அவனுக்கு எல்லாத்துக்குமே படிப்பு வந்துடாது அதனால் அந்த வராதவங்கள ரொம்ப நீங்கள் தரக்குறைவாக அந்த இடத்துல நடத்தாதீங்க ஓகே மைடியூர் பிரின்ஸ் பாய் Thank you.